உதகை மார்க்கெட் பகுதியில் இன்று காலை தந்தை மகன் இருவருக்கு கத்திக்குத்து உதகையில் பரபரப்பு. 52 லட்சம் ரூபாய் கொள்ளை. திருச்சியைச் சேர்ந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்து B1 காவல் நிலையத்தில் விசாரணை. நீலகிரி மாவட்டம் உதகையின் மையப்பகுதியான மார்க்கெட் மணிகுண்டு அருகே திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த தங்கராஜ் வயது 55, யுவராஜ் வயது 25 இருவரும் இன்று காலை திருச்சியிலிருந்து பேருந்தில் வந்து இறங்கி நடக்கும் பொழுது ஒரு கும்பல் இவர்களை கத்தியால் குத்தி இவர்களிடமிருந்து 52 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துள்ளது. இன்று அதிகாலை 5:45 இந்த துணிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த தங்கராஜ் வயது 55, யுவராஜ் வயது 25 இருவரும் வாரம் ஒருமுறை உதகை வந்து காய்கறி வியாபாரிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்து பின்னர் திருச்சி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த முறை திருச்சியிலிருந்து இவர்கள் வரும்பொழுது ஒரு கும்பல் பேருந்திலும் ஒரு கும்பல் காரிலும் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இன்று அதிகாலை உதகையின் மையப்பகுதியான மார்க்கெட் மணிகுண்டு பகுதியில் இறங்கி நடக்கும் பொழுது மர்ம நபர்கள் அவர்களை கத்தியால் குத்திவிட்டு அவர்களிடமிருந்த பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். கத்திக்குத்தில் காயமடைந்த திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த தங்கராஜ், யுவராஜ் இருவரும் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை நேரத்தில் உதகையின் மையப்பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் உதகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்க பேருங்க? எத்தனை பேரு? தெரிஞ்சவங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல தெரியாது? வியாபாரிங்க, திருச்சியில் சரக்கு காய்கறி போடுறோம். வாரத்துக்கு ஒரு முறை அவர் 5 வருஷம் வாங்கி வர்றாருங்க. அவரை யாரோ வழிமறிச்சு வெட்டியிருக்காங்க பசங்களை. ஆனால் எங்கள் கொண்டு வந்தாங்கன்னு அதில் வந்து போலீஸ் வழிமறிச்சு காட்டியில் 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க, மிச்சத்தை அடிச்சிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு காரணம் தெரியுது, அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 8 பேர் வந்திருக்காங்க. வந்து அவங்க வேறு வண்டி எடுத்து போயிட்டு இருந்தோம். அவங்க 2 பேர்த்த பிடிச்சிட்டாங்க போலீஸ். எவ்வளோ கொண்டு வந்திருக்காருங்க? அப்போ அவர் 50-52 லட்சம். இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? இப்போ அவருக்கு ஒருத்தருக்கு எலும்பு, பையனுக்கு வந்து கையை வச்சு எலும்பு ஓடுச்சு, அவருக்கு நல்ல பொருள் காயம், பின்னாடி எல்லாம் அடிச்சு அடிச்சிருக்காரு.